Hi friends, இன்னைக்கு நம்ம ஜாவால பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பேசிக் புரோகிராம் நம்ம எப்படி போறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நோட்பேட் எடிட்டர் நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல பாத்தீங்க அப்படினா நம்ம பேக்கேजेस வந்து இம்போர்ட் பண்றோம். சோ ஜாவால பாத்தீங்க அப்படினா நமக்கு ஹெட்டர் ஃபைல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் பேக்கேजेस நாம இம்போர்ட் பண்ண போறோம். சோ அது இம்போர்ட்க்கான கோடிங் பாத்தீங்கன்னா இம்போர்ட் java java.io அதாவது இன்புட் அவுட்புட் பேக்கேஜ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். சோ டாட் ஸ்டார் அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படினா அதுல இருக்கிற எல்லா பேக்கேஜையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? சோ நான் ஃபைலை வந்து நான் சேவ் பண்றேன். நான் என்ன பண்றேன்னா பேசிக் அப்படினு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்க அப்படினா நான் பேசிக் அப்படினு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். basic basic.java. சோ java ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படினா நம்ம java அப்படினு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணோம். சோ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு java ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடும். தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம அடுத்த ஸ்டேட்மென்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். சோ இம்போர்ட் java.util. சோ util அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்கிற ஸ்கேனர் கிளாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். சோ ஸ்கேனர். அப்படிங்கறத நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம கிளாஸ். சோ கிளாஸ். சோ கிளாஸ் போடுறதுக்காக பாத்தீங்க அப்படினா கிளாஸ் அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படினா அது ஆட்டோமேட்டிக்கா கீவேர்டா மாறிடும். சோ கிளாஸ்ல பார்த்தோம் அப்படினா நம்ம ஃபைல் நேமையும் நம்ம வந்து கிளாஸ் நேமாவும் கொடுத்துக்கலாம். தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். சோ மெயின் ஃபங்ஷன் போட போறோம். சோ மெயின் ஃபங்ஷன்ல இருந்தா புரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா அந்த மெயின் ஃபங்ஷனை ஃபர்ஸ்ட் நான் இங்க போட்டுக்கறேன். சோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் main மெயின். சோ இதோட ஆர்குமெண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படினா ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் args அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் பிரேசஸ் கொடுத்துக்கணும். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் கேர்லி பிரேசஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேக்கேஜில் இருக்கும். ஸோ ஐஓ அப்படின்ற பேக்கேஜில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டில் டபுள் கோட்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ டியூட்டர் JOS ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்குறேன். ஓகேங்களா? தென் இப்போ பார்த்தோம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செமிகோலன் கொடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நம்ம பேட்ச் செட் பண்ணி வச்சிருக்கிற ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டி கோலனில் java அப்படின்ற ஃபோல்டரில் basic.java சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா டி கோலனில் ஜாவாக்குள்ளே நம்ம பேட்ச் செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா java c அப்படின்றது. ஸோ அதை இது இதோட மீனிங் என்ன அப்படின்னா java கம்பைலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ java c ஸ்பேஸ் basic.java அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகும். ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கம்பைல் ஆகும். ஸோ இப்போ கம்பைல் ஆகி சப்போஸ் நமக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எரர் லிஸ்ட் காமிக்கும். ஸோ இப்போ எரர் இல்லாததுனால நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்பேஸ் basic. ஸோ அந்த கிளாஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.